எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரசவாதி சாந்தகுமார் சார் ஒரு டைரெக்ஷனில் பண்ணதுக்கு நான் ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சந்திரா ஸோ ஸோ ஸ்பெஷல் டு மீ. ஏதாவது தப்பாக பேசியிருந்தா ஐம் சாரி. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். இங்கே வரைக்கும் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தால் என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், தெய்வம், அப்புறம் யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண கோஸ்டார்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது உங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் அவங்களோட ஃப்யூச்சர் கெரியருக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு பேச கூப்பிட்டாங்க, எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ், இந்த மைக் எல்லாமே புதுசு. ரசவாதியில் எனக்கு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்த நான் டைரக்டர் சாருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். என்னை வந்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரசவாதி படம் ப்ளீஸ் எல்லாரும் தயவுசெய்து போய் தியேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த படம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ரொம்ப பிடிக்கும் எனக்கு முன்னாடியிலேருந்து. அவரை நான் முத முத அவரோட படம் மௌனகுரு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஆசை. பட் பர்சனாக எனக்கு அவரை நேரில் பார்த்தது கிடையாது. ஸோ ஒரு இமேஜாக எனக்கு வந்து தெரியாது. அவரை நான் ஒரு நாள் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃபீஸில். ஃபுல்லாக தாடி முடி நான் பயங்கரமாக வச்சுட்டு பேசியிருக்கேன் போயிருக்கேன். பட் இவர் தான் சந்தகுமார் சார்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த மாவமுடியில் நான் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒன்று பண்ணியிருப்பேன். பெருசு படத்தில் வராது. பட் அது பார்த்துட்டு அதில் நடித்ததுக்கப்புறம் எப்படியாவது அதை பண்ணிடணும், அவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணிடணும். ஸோ நான் ஏதாவது ஒரு விஷயம் அவர் கூட பண்ணிடணும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஸோ அப்போ தான் மகாமுனியில் படம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஒர்க் நல்லா இருக்காதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரு கிழவன்தான். சத்யாவில் நடிக்கும்போது வயசு வேற, இப்போ ரசவாதியில் நடிக்கும்போது வேறு வயசு. பட் ரசவாதி படத்தில் வந்து ஒரு மெட்டமார்ஃபிசிஸ் சொல்லுவாங்க, ஒரு அல்கெமிஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ரெண்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நேச்சுரல் சயின்ஸில் வந்து ஒரு அயனை வந்து மெர்க்குரியோட பம்பார்ட் பண்ணிங்கன்னா கோல்டாக மாறும், அது பேர் தான் அல்கெமிஸ்ட்டு, அல்கெமி ராதர். அது பண்ணுறவங்க தான் அல்கெமிஸ்ட்டு. சோஷியல் சயின்ஸில் வந்து ஒரு இன்சிடெண்ட்லேயோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ ஒரு மெட்டமார்ஃபிசிஸ் நடந்து ஆளே வேறு மாதிரி மாறுறது தான் ரசவாதி. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சோஷியல் சயின்ஸில் வந்து இந்த டைட்டில் வந்து நான் நிறைய டெக்ஸ்டில் படிச்சிருக்கேன். பட்டு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஒரு விஷயம் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸில் ஒரு ஹியூமன் பீயிங்கிட்ட நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரமாதமாக டைட்டில் வச்சுருக்காரு சார். இட்ஸ் அ ஃபேண்டஸ்டிக் டைட்டில் சார். மற்றபடி எனக்கும் சாந்தகுமார் சாருக்கும் நிறைய இருக்குது. நான் வந்து மௌனகுரு எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். அவரை பார்த்துட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிறைய நான் போவேன். அப்போ ஒரு இன்சிடெண்ட்டில் அவரை பார்க்கும்போது, என்ன சார் மௌனகுருவில் எப்படி இருட்டர்கள் எப்படி இழுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அந்த அளவுக்கான ஒரு டைரக்டோரியல் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்துட்டு நான் ஆடி போயிட்டாங்க. அதுலேருந்து ரெகுலராக வந்து இவரை எப்படியாவது காக்கா பிடிச்சி மடக்கி எப்படியாவது இவர் படத்தில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணி 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 ரொம்ப வருஷமாக வந்து இவரை பார்த்துட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் மகாமணியில் வந்து கூப்பிட்டு அமைச்சார். அதுவும் சிவா பிரகாஷ் அவர் தான் கேஸ்டிங் டைரக்டர். அவர் சொல்லியிருக்கார் போல இருக்கு, ஆமாம் சுந்தர் கூப்பிடு சுந்தர் கூப்பிடு அப்படின்னு இருக்காரு. ஸோ அப்படி தான் நான் மகாமுனியில் போனேன். எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்தாரு. அவர் வந்து நடிக்கும்போது எப்படின்னா ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னா எங்கிட்ட ஒரு டெஃபினேஷன் சொன்னார், மஞ்சவரட்டு அப்படின்னாரு. மஞ்சவரட்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காளையை வந்து கயிறில் கட்டி போடுவாங்க, அது அவ்வளோ தூரம் போயிட்டு வரும், அவ்வளோதான். அந்த கயிறு என்ன லென்த் இருக்கோ அது வரைக்கும் போவோம். அந்தளவுக்கு ஒரு லீவரேஜ் கொடுப்பார் ஒரு ஆக்டருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுன்றது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு கயிறு வந்து எனக்கு கொடுத்தார், கொஞ்சம் லென்த்தியான கயிறு கொடுத்தார் எனக்கு. கொடுத்துட்டு வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது வந்து நான்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நான் இன்ஸ்டியூட்டில் படித்ததுனால தியேட்டரில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சிலதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணி நான் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட்னு பண்ணுவார். ஏதாவது முன்ன பின்ன இருந்ததுன்னா நேராக பக்கத்தில் வருவார், பக்கத்தில் வந்துட்டு
கொஞ்சம் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். இவ்வளோ தான் சொல்லுவார். அங்கேருந்து மைக்லேருந்து கத்துறது கூட்டுறது என்னையா நடிக்கிற அப்படிலாம் அந்த மாதிரிலாம் ஒரு சத்தமும் இருக்காது. நேராக பக்கத்தில் வந்து அதை சொல்லுவார் அது. ஸோ ரசவாதி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சோஷியலி ரெலவெண்ட் ஃபிலிமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக படத்தை பார்க்கல, பட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு என்கிட்ட கூப்பிட்டார். ஏன்னா நானும் எடிட்டர் சொன்ன மாதிரி எங்கிட்டையும் நல்லா பேசுவார். ஒரு ஒன் ஹவர் பேசுவார். நிறைய பைக்கை பற்றி பேசுவோம், ஃபிலாசபி பற்றி பேசுவோம். நிறைய வந்து இஸ் நாட் இஸ் எ கிரேட் கிரியேட்டர். ஏன்னா பைக்கில் போகும்போது ஒரு கான்டெம்ப்ளேட்டிவ்னஸ்ஸு, ஒரு 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 திங்கிங் பேட்டர்னு, ஒரு லோன்லினஸ்ஸு, எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஒரு டைரக்டர். இது வந்து நம்ம பல நிறைய எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம், பட்டு இந்த இந்தியன் கான்டெக்ஸ்டில், சவுத் இந்தியன் கான்டெக்ஸ்டில் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இருக்காருன்றது ஒரு ரேரிட்டி தான் அது. அது வந்து மிஸ்டர் சாந்தகுமார் தான். என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஸ்கிரிப்ட் முடிச்சு எனக்கு கூப்பிட்டு இது வந்து ஒரு ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணணுன்னாரு. என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் கூப்பிட்டு ஓடி வந்துட்டு நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னேன். இல்லை இல்லை, இது அறத்தை பற்றி பேசணுன்னாரு. ஓ, அறத்தை பற்றி பேசணும்னு நான் மாதிரி இது மாதிரி சைலண்ட் ஆகிட்டேன். ஸோ அறம்னா உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு காந்தியன் ஐடியாலஜி, ஒரு ஒரு அறம், ஒரு மாரலு, ஒரு எத்திக்ஸு, இதெல்லாம் வச்சு வந்து உங்கள் கேரக்டரை வந்து நீங்கள் பேசணும் கிளைமேக்ஸில் அப்படின்னாரு. ஆஹா, நமக்கு லட்டு மாதிரி கிடச்சிதுரா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஏன்னா நான் வந்து ஐம் ஃபேன் ஆஃப் காந்தியன் ஐடியாலஜி அண்ட் அறம் எத்திக்ஸு மாரல்லாம் எனக்கு கொஞ்சம் உண்டு. இதை வந்து எங்களால் சினிமாவில் வந்து என்னால் ஆஸ் அன் ஆக்டராக போர்ட்ரே பண்ண முடியும்னு நினைக்கும் பொழுது சாந்தகுமார் வந்து எனக்கு ரசவாதியில் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ ரசவாதின்ற டைட்டிலை பற்றி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுதுன்றது நான் வந்து ரொம்ப சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் அது. தேங்க்யூ சாந்தகுமார். நான் அந்த ரசவாதி படத்தில் பரசுராஜ்னு பண்ணியிருக்கேன். அபவுட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் ஆல்சோ ஒர்க்கிங் வித் சாந்தகுமார் சார், I think I kind of understood the meaning of a story which I think you may all know. It's a common story in India, like a Birbal story or a Tenali Raman story. It's like in the night a traveler is walking through the street, there are street lights and all, and he sees one man, he's searching for something under the street lights. And so the traveler asks, "Sir, what are you doing?" So this man says, "Oh sir, I came here in the evening, I lost my ring here, so I'm searching for that and it's very costly." So the traveler says, "Okay, I will help you." And the traveler starts helping the person, and after some time they are not able to find it. So the traveler says, "Okay sir, let's do one thing, let's reenact the whole thing. Where did you go, you know, where were you sitting, how did you move, and then, you know, maybe you can find out where the ring was lost." So the man says, "No, I actually know where the ring is. The ring is there under the tree there." So the traveler is like, "Then why are you not searching there?"